Divine Music Production Vallangum Divine Singer Junior Divine Singer Junior Divine Singer Junior Junior Divine Singers 22 நிகழ்ச்சி உடைய இந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ரவுண்ட் முடிவடைந்த நிலையில பிள்ளைங்க ரொம்ப என்ஜாயா பாடி கத்துனாமது மகிமைப்படுத்தி இருக்காங்க இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் குள்ள போக போறோம் ஃபோக் ரவுண்ட் Divine Singer Junior அதாவது செகண்ட் ரவுண்ட் ஃபோக் ரவுண்ட்ல நம்ம இப்போ போக போறோம் மிக நேர்த்தியான பாடல்களை பிள்ளை செலக்ட் பண்ணி நம்மளை ஆட வைக்கிறதுக்கும் அதிர வைக்கிறதுக்கும் பிள்ளைங்க ரொம்ப ஆயத்தமா இருக்காங்க அதுக்கு முன்பதாக ஒரு பாடலோடு நம்ம அந்த செகண்ட் ஃபோக் ரவுண்ட்ல நம்ம போகலாம் மகிழ்ச்சியோடிருங்கள் நம்ம இயேசு நேசிக்கிறார் நம்ம இயேசு நேசிக்கிறார் மகிழ்ந்திருங்கள் இன்பமந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த போதிலும் இன்பம் வந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த போதிலும் அன்பரேசு பாதையில் என்றும் செல்வோம் வாழ்விலே அன்பரேசு பாதையில் என்றும் செல்வோம் வாழ்விலே மகிழ்ச்சியோடிருங்கள் நம்ம இயேசு நேசிக்கிறார் நம்ம இயேசு நேசிக்கிறார் மகிழ்ந்திருங்கள் உறவுகள் அன்பு மாறலாம் நட்புகள் மாறி போகலாம் உறவுகள் அன்பு மாறலாம் நட்புகள் மாறி போகலாம் இயேசுவின் அன்பு நம்மிலே குறைவதில்லை என்றுமே இயேசுவின் அன்பு நம்மிலே குறைவதில்லை என்றுமே மகிழ்ச்சியோடிருங்கள் நம்ம இயேசு நேசிக்கிறார் நம்ம இயேசு நேசிக்கிறார் மகிழ்ந்திருங்கள் லல்லல்லா
Divine Singer Junior Divine Singers 2020 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்ட்ல இந்த ஃபோக் ரவுண்ட்ல நம்ம இப்ப இருக்கிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ரவுண்ட், ஏன்னா ரொம்ப அதிரடியான பாட்டுகளை பிள்ளைங்க செலக்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்க்குற நீங்களும் கூட இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதக்கதான மிக அருமையான பாடல்களை செலக்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதல் போட்டியாளர் நம்ம இப்ப சந்திக்க போகிறோம். Divine Singer Junior Praise Allah. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல அந்த ஃபோக் ரவுண்ட்ல இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. ஒரு அருமையான பாட்டை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, நிச்சயமா நம்பறேன். என்ன பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல? அடடா வெளிச்சம் வந்து. ஓ, பயங்கரமான ஒரு பாட்டு நிச்சயமாவே, அதுவும் இந்த அலங்கத்தை அதிர வைக்கும் நிச்சயமா நாங்க நம்புறோம். ஒரு டான்ஸோடு நீங்க அந்த பாட்டை பாட போறீங்க, எங்களையும் ஆட வைக்க போறீங்க. தொடர்ந்து இந்த பாட்டை கேட்கறதுக்கு நாங்களும் எங்களோட நேரம் ரொம்ப ஆவலா இருக்கும். பாடி கத்து நமது மகிமை. சாங் செலெக்ஷன் வந்து நல்லா இருந்தது, அந்த சாங் நல்லா பாடினீங்க, உங்கள் வாய்ஸ்க்கு வந்து சாங் நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு, நீங்கள் வந்து இந்த சாங் வந்து கொஞ்சம் போல்டாக பாடிந்துருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் போல்டாக பாடிந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பயந்து பாடினதுனால அந்த ஒரு இது வந்து மிஸ் ஆச்சு. மற்றபடி ஓகே தான். காட் பிளஸ். தேங்க்யூ சிஸ்டர் ஜெனிஃபர். ஜட்ஜஸ் ஒரு கமெண்ட் கேட்டிங்க, பயந்த மாதிரி பாடிங்க சொல்லுங்கள். பயந்துட்டீங்களா? ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப அருமையாக பாடிருக்கீங்க. அடுத்த ரவுண்டில் இதோட நேர்த்தியாக பாடுங்க, நிச்சயமாக நாங்கள் பரவாயில்ல. காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்டில் இருக்கிற நேர்கள் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் மிக அருமையாக பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஃபைனல் ரவுண்டுடைய அந்த செகண்ட் ஃபோக் ரவுண்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த ஃபோக் சாங் பிள்ளைங்க பாட இருக்கிறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இந்த அலங்கத்தை அதிர வைக்க போகிறாங்க, நிச்சயமாக நம்ம நம்ப முடியும். இந்த நேரத்தில் கூட போட்டியாளர் நம்ம இப்ப சந்திக்க போகிறோம். Divine Singer Junior Praise Allah. Praise Allah. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்திருக்கீங்க, அது அந்த ஃபைனல் ரவுண்ட்ல செகண்ட் ஃபோக் ரவுண்ட்ல இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா. ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? என்ன சாங் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? வாழ்க்கை ஜோராகும்.
ரொம்ப ஒரு ஜோரான பாடத்தை செலக்ட் பண்ணிக்கி நிச்சயமா அந்த பாடல் வந்து எங்க இந்த இடத்தையும் பார்க்குற நேயர்களுடைய வீட்டையுமே அதிர வைக்கும் நிச்சயமா நம்ம உண்மைதானே ஒரு அதிரடியான பாட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க உங்களுடைய பாட்டை கேட்கறதுக்கு நாங்களும் எங்கள் நேரம் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும் பாடி கத்துட நாம இதை மகிமைப்படுத்தும் புதுசாகுது வாழ்க்கை ஜோராகும் காணோம் நம் பாட மனசு புதுசாகுது உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவ வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவ வேணும் நல்ல ஒரு ஃபோக் சாங் நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் நீ ஸ்டார்டிங் தொடங்கும்போது அந்த நோட்டு வந்து கொஞ்சம் தவறுதலாக கொஞ்சம் தொடங்கிட்டேன் வாழ்க்கை ஜோராக அந்த அந்த ஸ்டார்டிங் நோட் வந்து நல்லா கொடுத்துருந்தேன் இன்னும் எக்ஸ்பிரஷன்ஸோடு நல்லா படிச்சிருப்பேன் மற்றபடி டெம்போலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நல்லா கரெக்டாக டெம்போவில் தொடங்கினேன் சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு காட் பிளஸ் யூ ஓகே சார் பிரதர் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு துவக்கம் தான் என்ன செய்யும் அந்த ஒரு டெப்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஆரம்பம் தான் அந்த ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி சொன்னாங்க நிச்சயமாக நீங்கள் அடுத்த ரவுண்டில் திருத்தி இன்னும் நேர்த்தியாக நீங்கள் நிச்சயமாக பாடுவீங்க காட் பிளஸ் யூ ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2022 நிகழ்ச்சியுடைய இந்த ஃபைனல் ரவுண்டில் இருக்கிறோம் இந்த ஃபோக் ரவுண்டில் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பாடல்களை பாடி கத்த நாம இதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அடுத்த போட்டியாளர் நம்ம இப்போ வரவேற்க போகிறோம் சிஸ்டர் மிராக்லின் டிவைன் சிங்கர் ஜூனியர் தெரிந்த ஒரு பாடல் நிச்சயமாகவே பாடி எல்லாரையும் அசத்த போறீங்க
அசத்தவும் அசைக்கவும் போறீங்க நிச்சயமா என்னால சொல்ல முடியும். இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் பாடலை யார் பாடியிருக்கிறாங்க? சேகர் சார். ஆ, கரெக்ட். அப்பா மடியில் சேகர்னே இந்த சாங்கை படித்திருக்கிறாங்க. இந்த சாங் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் சாங் வந்து உலக லெவலில் நல்ல ஒரு ஃபேமஸான சாங், நல்ல ஒரு சாங்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் டெம்போ அந்த ஆரம்பிக்கிற நோட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த ஹை ரேஞ்சு போகும்போது அதில் வந்து நோட்டு வந்து சரியாக நிற்கலை, கொஞ்சம் விலகுது. அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேலை இறக்கி போட்டால் அந்த ஸ்கேலில் நம்மளால் படிக்க முடியும்னா
நல்ல செலக்ஷன் பண்ணி அந்த சாங்ஸை வந்து நீங்கள் பாடல் படித்தா இது நல்லாயிருக்கும். தொடர்ந்து நல்லா அந்த சாங்ஸ் இதை மாதிரி ஃபோக் சாங்ஸ்லாம் நிறைய கேளுங்க, கேட்டு இன்னும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ சார். சிஸ்டர், ரொம்ப ஒரு அருமையான பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீங்க. சில குறைகள் மட்டும், அந்த ஹை ரேஞ்ச் போச்சில் கொஞ்சம் இன்னும் நல்ல விதத்தில் ப்ராக்டிஸோடு பண்ணால் நாங்கள் அப்படி தானே. ஓகே, தொடர்ந்து அடுத்த ரவுண்ட்லையும் நேர்த்தியாக பாடுவீங்க நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 22 நிகழ்ச்சியுடைய இந்த ஃபைனல் ரவுண்டில், அதுவும் விசேஷமாக இந்த ஃபோக் ரவுண்டில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப அருமையாக பாடி அசத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் நிச்சயமாக சொல்லணும். இந்த அலங்கமே அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான அந்த ஃபோக் சாங் பாடி பிள்ளைங்க நம்மளை எல்லாருமே அப்படி ஷேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த போட்டியால் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் சகோதரி கிஃப்டா அவர்களே, வெல்கம். பாடல் ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? யார் இந்த பாடலை ஏற்றி நிறுத்தி இருப்பாங்க? பாஸ்டர் டாரி யுபனேஸ்வர் அவர்களை ஏற்றி ஒரு பாடல் நல்லா ஹிட் ஆன பாட்டு, எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப விரும்பி பாடுற ஒரு பாடல் எடுத்துருக்கீங்க. நிச்சயமா எத்தனை நாள் அந்த பாட்டுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கூட அந்த அருமையான பாடலை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.
கிஃப்டா ரொம்ப 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 சூப்பராக பண்ணிங்க. போன ரவுண்டில் கொஞ்சம் தடமாட்டிருந்தது, ஆனால் அந்த தடவை முழு முயற்சியோடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தவறு தப்புன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. இந்த மழலை வாய்ஸில் இப்படி ஒரு ஃபோக் சாங்கை இவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பாடினது போல் கிருபை 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 எல்லாம் ஆண்டருடைய கிருபை தான். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எனவே உங்களை தாளந்தங்களை இன்னும் விருத்தி பண்ணி உங்களுடைய கிருபைகளை இழந்து விடாமல் ஆண்டவருக்காக இன்னும் நிறைய பாடுவதுக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சூப்பரா ஜட்ஜஸோட கமெண்ட் நீங்க கேட்டிருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா? ஓகே, தொடர்ந்து அடுத்த ரவுண்ட்லயும் நல்ல விதமா பாடி நீங்க எங்களையும் அசத்துவீங்க நிச்சயமா, நாங்க நம்புறோம். காட் பிளஸ் யூ. Divine Singer Junior, Divine Singer Junior. Junior Divine Singer 20 நிகழ்ச்சியுடைய இந்த ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கோம். நேர்ல பிள்ளைங்க ரொம்ப சூப்பரா பாடி உங்களையும் மகிழ்விச்சு கொண்டிருக்காங்க நிச்சயமா சொல்ல முடியும். அடுத்த போட்டியாளர் சகோதரி ஷெர்லின் அவர்களை நம்ம வரவேற்கலாம். Divine Singer Junior. Praise the Lord. Praise the Lord. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க. அது இந்த ஃபோக் ரவுண்ட்ல நீங்க என்ன பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? காணான சீரப்புறம். அப்படியே ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு நிச்சயமாகவே. அப்படி ஆடி ஆடி நீங்க பாடுறத கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரிதம் உள்ள ஒரு சாங் நிச்சயமா நான் நம்புறோம். தொடர்ந்து பாடி நாங்களும் எங்களோட நேரும் உங்களுடைய பாட்டை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். பாடி கத்துடைய நாமத்தை மகிமை. வரிகளா ஐயா வரிகளா அம்மா வரிகளா, பழம் தேனு மூடும் நடாம் பரலோகம் அதுக்கு பேராம், பழம் தேனு மூடும் நடாம் பரலோகம் அதுக்கு பேராம். கண்ணான சிறப்பொரு வரிகளா ஐயா வரிகளா, பழம் தேனு மூடும் நடாம் பரலோகம் அதுக்கு பேராம், பழம் தேனு மூடும் நடாம் பரலோகம் அதுக்கு பேராம்.
ஷெர்லின் இந்த சாங்கை நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த ஃபோக் சாங்க்கு ஏற்ற ஒரு சாங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சாங் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கிளாசிக்கல் சாங் பாடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் வந்து வாய்ஸ் மாடலேட் பண்ணி பாடணும். ஃபோக் சாங்னால் அதுக்கேற்றாப்பில் வந்து, இப்போது எக்ஸாம்பிள் வந்து பேரா அப்படி நீங்கள் சொன்னீங்க, அதை எப்படி பண்ணணும்னா பேரா அந்த மாதிரி. இப்போ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நீங்கள் டெப்த்தை இன்னும் எடுத்துருக்கலாம். நல்லா பாடினீங்க, குறைய எதுவும் சொல்ல முடியாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காணாத சேர போறும் வரிகளா அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கியாக பாண்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த சாங்கு. அது மாதிரி இந்த பேராம் அப்படி சொல்லக்கூடாது, பேராம் அந்த மாதிரி சொன்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே, நல்லா பாண்டிங்க. காட் பிளஸ் யூ சிஸ்டர். அந்த பாட்டில் அந்த சில வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி தானே? இனி அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபோக் சாங்க்கு அதே மாதிரி நீங்கள் பாண்டிங்கன்னா இன்னும் கேட்பதற்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக பாண்டிங்க. காட் பிளஸ். ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்டில் இப்போ நம்ம இருக்கிற நேயர்கள் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஃபைனலில் எப்படியாவது நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட அடுத்த போட்டியாளரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வெல்கம் சிஸ்டர் ஷேரன். இந்த ஃபைனல் ரவுண்டில் இந்த ஃபோக் ரவுண்ட்ல என்ன சாங் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? பிரியமானவனே. ரொம்ப ஒரு அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பிடித்த பாடல் நிச்சயமா சொல்லணும். இந்த பாடல் ஆசிரியர் யார் நீங்க சொல்ல முடியுமா? ஃாதர் பெர்க்மன்ஸ். ஃாதர் பெர்க்மன்ஸ் ஐயா நிச்சயமா யாரும் மறக்க முடியாது. ஏன்னா என்ன கடங்காத பாடல்களை பாடி அந்த பாடல்ல நிச்சயமா ஒரு அபிஷேகத்தை உணர முடியும் என்று நிச்சயமா சொல்ல முடியும். அந்த பாடல் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அந்த பாடல் எங்களுக்கும் எங்க நேயர்களுக்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நிச்சயமா நம்புறோம், அசத்தி எங்களை எல்லாரையுமே அப்படி ஆட வைப்பீங்க நாங்கள் நிச்சயமா நம்புறோம். தொடர்ந்து பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. Yeah.
ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க நிறையா ஃபோக் சாங்ஸ் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அதில் ஒரு நல்ல ஒரு சாங்ஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சாங்ஸ் உலகம் முழுவதும் பிரசித்த பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலை நீங்கள் வந்து நல்ல ஒரு இனிமையாக படித்தீங்க. இருந்தாலும் இந்த சாங்ஸுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது ஒரு அழுத்தம் நல்லா இன்னும் கொடுத்துருந்தீங்க. டெப்த் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் இந்த வாய்ஸ் இந்த சாங்ஸ் இன்னும் இனிமையாக அமைந்திருக்கும். இன்னும் திரும்ப இதை நீங்கள் மற்ற ஸ்டேஜில் படிக்கும்போது அந்த தவறுகளை திருத்தி பாடினா இன்னும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஜட்ஜஸுடைய கமெண்ட் கேட்டீங்க, இன்னும் இந்த பாடலுக்கு அழுத்தங்கள் கொடுத்து இன்னும் பாடும்பொழுது அவுட்புட் இன்னும் கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அந்த எல்லாமே ஒன் டே தான். எல்லாமே ஒன் டே. பரவாயில்ல, பாடி நல்லா அசத்திருக்கீங்க. காட் பிளஸ். ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 22 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்டில் மிக நேர்த்தியாக பிள்ளைகள் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நேர்களை நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக நம்ப முடியும், ஏன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் அதில் வருது. அதனால் அதையும் கேட்டு நீங்களும் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கீர்கள். எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்த போட்டியாளரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். சகோதரி ஜெர்லின் கிளாடிஸ் ஜூனியர், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்திருக்கீங்க, ஃபோக் சாங்கோட நீங்க வந்திருக்கீங்க. நிச்சயமா ஆடி ஆடி எங்களுடைய கைகாலெல்லாம் வலிக்குது. இன்னமும் நீங்க எங்களை ஆட வைக்க போறீங்க நிச்சயமா நாங்க நம்புறோம். என்ன பாட்டு இந்த ரவுண்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? மணவாளன் வரப்போற. ஓகே, ரொம்ப சூப்பரான பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அந்த பாடலை கேட்கறதுக்கு நாங்களும் எங்களோட நேரம் ரொம்ப ஆவலா இருக்கிறோம். பாடி கத்து நாம வந்து மகிமைப்படுத்து. மணவாளன் வரப்போறாரு,
ஜெர்லின் எப்படி பாண்டிங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாண்டி. நல்லா பாண்டிங்களா? உண்மையே நல்லா தான் பாண்டிங்க, சூப்பராக பாண்டிங்க. உங்கள் வாய்ஸ்க்கு வந்து அந்த சாங் நல்லா இருந்துச்சு, அந்த சாங் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து ஹை பிச்சில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் திணறினீங்க, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். மற்றபடி நல்லா பாண்டிங்க. காட் பிளஸ். தேங்க் யூ. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரு நாள். ஒரே நாள் பரவாயில்ல, நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கீங்க ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி. ஓகே, காட் ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 22 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்டில் நம்ம இப்போ இந்த ஃபோக் ரவுண்டில் இப்போ இருக்கிற நேர்களை நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க நிச்சயமாக, நாங்கள் நம்புகிறோம். அடுத்த போட்டியாளரை நம்ம இப்போ வெல்கம் பண்ணலாம். பிரதர் ஜெபின், வெல்கம். டிவைன் சிங்கர் ஜூனியர் ரைசலா. இந்த ஃபைனல் ரவுண்டில் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ரவுண்டுடைய நேம் என்ன சொல்லுங்கள்? ஃபோக் ரவுண்ட். ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் வந்திருக்கீங்க. இந்த ஃபோக் ரவுண்டில் என்ன பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? கிருப கிருப பாட்டா? அப்போ அடித்து தவுத்து தள்ள போகிறீங்க எங்கெல்லாரும், அப்படி தானே? ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பாட்டை கேட்குறக்கு நாங்களும் எங்கள் நேயர்களும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். பாடி கத்த நாம மகிமைப்படுத்துங்க. கிருபா கிருபா கிருபா, நான் இல்லை என் பலன் இல்லை.
கிருபை கிருபை. இந்த சாங்ஸ் வந்து நல்லா உலக லெவலில் நல்ல ஃபேமஸான சாங்ஸு. இந்த சாங்ஸ் யார் படிச்சிருக்கான்னு தெரியுமா? பாஸ்டர் எபனேசர். ஆ ஓகே. நீங்கள் படிக்கும்போது நல்லா எக்ஸ்பிரஷன்ஸோடு படித்தீங்க இந்த சாங்ஸு. அப்புறம் வந்து இந்த சாங்ஸில் கொஞ்சம் இந்த இடையில இடையில அந்த ஒரு ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்தீங்க, அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்னும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோக் சாங்ஸ் வந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும். அப்புறம் இந்த ஃபோக் சாங்ஸ் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் இல்லாமல் அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நின்று படிக்கிறீங்க. கொஞ்சம் அப்படி ஒரு ஜர்க் கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷனோடு படிக்கும்போது இந்த சாங் வந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். பிரதர் ஜபின், பார்த்தீங்களா, நீங்கள் பாடல் பாடி எங்களெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க, ஆடாமல் நின்றுருக்கீங்க பார்த்தீங்களா. அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் அப்படி காட்டியிருக்கீங்க பார்த்தீங்க. எங்களெல்லாம் ஆட வச்சு கை கால்லாம் எங்களுக்கு வலிக்குது, எங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நிச்சயமா ரொம்ப அருமையா பாடிருக்கீங்கம்மா. இந்த பாடலை எங்க நேயர்களும் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க நிச்சயமா, நாங்க நம்புறோம். காட் பிளஸ். ஜூனியர் டிவைன் சிங்கர் ஸ்டுடியோ நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்ட்ல இப்ப இருக்கிறோம். பிள்ளைகள் மிக அருமையாக இந்த ஃபோக் ரவுண்ட்ல பாடல்களை பாடி கத்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க நிச்சயமா, நாங்க நம்புறோம். அடுத்த போட்டியாளர் நம்ம இப்ப வரவேற்க போகிறோம். வெல்கம் ஜூடா. டிவைன் சிங்கர் ஜூனியர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே, கடந்த 3 ரவுண்ட்லயும் பாடல் பாடி மிக நேர்த்தியாக இந்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்திருக்கீங்க நிச்சயமா சொல்ல முடியும். இந்த ஃபைனல் ரவுண்ட்ல அதுவும் விசேஷமாக இது ஃபோக் ரவுண்ட் அப்படிதானே? அந்த ஃபோக்னால எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படி ஷேக் பண்ணி விடுற ரவுண்ட்ல இருக்கீங்க. என்ன பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஜோரா கையை தட்டி பாடுங்க. அப்படியா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க, எழுதி வச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமா பாடி எங்க எல்லாரையும் அசத்த போறீங்க நிச்சயமா, நாங்க நம்புறோம். நான் மட்டும் இல்ல, நேரும் உங்க பாட்டை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பாடி கத்து நாமத்தை மகிமை. பாடுங்க.
நல்லா பாடினீங்க. அந்த சாங் வந்து ரொம்ப அப்படி போல்டாக நல்லா பாடினீங்க. ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான், நீங்கள் வாயை வந்து அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டே பாடுவீங்க. நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணி பாடினா தான் நல்லாயிருக்கும் அந்த சாங்கு. அப்புறம் வந்து இடையில வந்து பாடும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க. மிஸ் பண்ணாலும் பயப்படாமல் மறுபடியும் நல்லா போல்டாக பாடிட்டீங்க. சில பேர் வந்து மிஸ் பண்ணால் பயந்து பாட நிப்பாட்டிடுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாலும் நல்லா போல்டாக பாடிட்டீங்க. மற்றபடி நல்லா பாடினீங்க. காட் பிளஸ். தேங்க்யூ மேம். பிரதர், அப்போது எந்த தப்பு பண்ணாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டீங்கன்னு ஜஸ்ட் கமெண்ட் சொன்னாங்க. பரவாயில்ல. நம்ம பல்ல கடிச்சு பாடுறதுக்கு எதுவும் ரீசன் வச்சுருக்கீங்களா? தனி ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை அப்படி தானே? அப்போ அதான் உங்கள் ஸ்டைல்னு சொல்கிறீங்க. ஏ அதான் என் ஸ்டைல் அப்படி சொல்கிறீங்களா? ஓகே, சூப்பர், அருமையாக பாடிருக்கீங்க. ஜஸ்ட் கமெண்ட் கேட்டோம். அடுத்த ரவுண்ட்லேயும் அசத்தலான ஒரு பாட்டோட பல்ல கடிச்சு பாடாமல் பல்ல நல்லா திறந்து பாடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க நிச்சயமா நம்புகிறோம். காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 22 நிகழ்ச்சியுடைய ஃபைனல் ரவுண்டில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நேர்கள் நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைங்களும் சூப்பராக பாடி அசத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்த போட்டியாளரை நம்ம இப்போ வரவேற்க போகிறோம். வெல்கம் பிரதர் பிளசன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த ஃபைனல் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக. இந்த ஃபோக் ரவுண்டில் என்ன பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்கம்மா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அடிச்சு விரட்டுறதுக்கு வந்திருக்கீங்க. உங்க ஒரு அசத்தலான பாட்டை நாங்களும் எங்க நேயரும் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். டிஸ்டர்ப் பண்ற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிருங்க. God bless you. வளருவான் கொட்டை கொட்டை வேறுவான் பெட்ட பெட்ட வளருவான் கொட்டை கொட்டை வேறுவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பாடல் மூலமாக இந்த ஃபோக் சாங் மூலமாக அழகாக நீங்கள் படிச்சிங்க. இந்த சாங் யார் படித்தாங்கன்னு சொல்லலாமா? பாஸ்டர் மோக.
மோசஸ் ராஜசேகர். ஆ ஓகே. அவர் மோசஸ் ராஜசேகர். மேக்ஸிமம் இந்த ஃபோக் சாங் வந்து நல்ல ஹிட்டான சாங், ஹிட்டான சாங்ஸ் தான் நிறைய படிப்பாங்க. இந்த சாங்ஸை வந்து இயேசு விடுவிக்கிற ஊழியத்தில் பாடுகிற பன்னீரனை இந்த சாங்ஸை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக கிறிஸ்தவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஒரு இது நடக்குங்கிறத வந்து அழகாக பாடல் மூலமாக படித்ததை நீங்கள் அருமையாக படித்தீங்க. இன்னும் இந்த சாங்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னும் எக்ஸ்பிரஷனோட ஒரு டெப்த்தாக படித்தா இன்னும் இந்த சாங்ஸ் அழகாக இருக்கும். நீங்களும் நல்லா இனிமையாக தான் படித்தீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்க, இந்த பாட்டு நீங்கள் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கம்மா? ஒரு நாள். ஒரே நாள் பிளான் பண்ணி நீட்டாக பாடிட்டீங்க, சூப்பராக பாடினீங்க. காட் பிளஸ் யூ. ஜூனியர் டிவைன் சிங்கர்ஸ் 22 நிகழ்ச்சியில் ஃபைனல் ரவுண்டில் பிள்ளைகள் சூப்பராக பாடி அசத்தி இருக்கிறாங்க. கிளாசிக்கல் ரவுண்ட் மற்றும் ஃபோக் ரவுண்டில் பாடி பிள்ளைகள் சூப்பராக செய்ய. அடுத்ததாக கடைசி ரவுண்ட் வெஸ்டர்ன் ரவுண்டில் ஜட்ஜஸ் அவங்களுடைய ஸ்கோரை நமக்கு சொல்லுவாங்க. யார் இந்த வின்னர்ஸ் யாருன்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட்லன்னா அவர்கள் இந்த வெஸ்டர்ன் ரவுண்டோடு இந்த ப்ரோக்ராம் முடியும். Divine Singer Junior, Divine Singer Junior, Divine Singer Junior, Divine Singer Junior.